மதுரையில் நாளை நடைபெறும் அதிமுக எழுச்சி மாநாட்டிற்கு சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்வு கவனத்தை ஈர்த்துள்ளது நேற்று இரவு சென்னை எழும்பூரிலிருந்து பதினொன்று முப்பது மணிக்கு அதிமுகவைச் சேர்ந்த ஆயிரத்தி முன்னூறு பேருடன் புறப்பட்ட சிறப்பு ரயில் இன்று காலை ஒன்பது பத்து மணிக்கு மதுரை கூடல் நகர் ரயில் நிலையம் வந்தடைந்தது முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சத்யா மற்றும் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் ஆகியோர் மாநாட்டிற்கான சிறப்பு ரயிலை வழி அனுப்பி வைத்தனர் சென்னை எழும்பூர் விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சி வழியாக மதுரைக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட்டுள்ளது அதிமுக மாநாட்டிற்காக பதிமூன்று குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டிகளுடன் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பெட்டிக்கும் ஒவ்வொரு செக்யூரிட்டி அமர்த்தப்பட்டு தொண்டர்களை பாதுகாப்பான முறையில் மதுரைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் இந்த சிறப்பு ரயிலின் ஜன்னல் முழுவதும் பொன்விழா எழுச்சி மாநாட்டிற்கு அழைக்கிறோம் என்று வசனங்களுடன் புகைப்படம் ஒட்டப்பட்டுள்ளது தொடர்ந்து தொண்டர்கள் ரயில் நிலையத்திலிருந்து வேன்கள் பேருந்துகள் மூலம் தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதுபோக பேருந்துகள் வேன்கள் மூலமும் அதிமுகவினர் மதுரையை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் சுமார் பத்து முதல் பதினைந்து லட்சம் பேர் வரை இம்மாநாட்டில் பங்கேற்கலாம் என தகவல்கள் வெளியாகி வருகிறது மதுரையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக எழுச்சி மாநாடு நாளை நடைபெறும் நிலையில் இதில் பங்கேற்க உற்சாகமுடன் உள்ளதாக அதிமுக தொண்டர்கள் தெரிவித்து வருகின்றனர்